இந்த அர்க்காவது பண்ணோம் இல்லைங்களா இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸு கொக்கிப்பட்டிக்கும் பட்டிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பீஸு இதை நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாது இருபத்தி ரெண்டில் ஆறு இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம் ஆறு இன்ச்சு ப்ளஸ் பண்ணாக்கா இருபத்தெட்டு டோட்டல் ஸோ இருபத்தெட்டை வந்து நாலாக பிரிக்கணும் நாலாக பிரிச்சுன்னு சொன்னாக்கா ஏழு ஏழு இன்ச்சு வருது ஸோ அந்த ஏழு இன்ச்சு அப்படியே நம்ம இங்கே வச்சிடலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா பின்னஃ ஃபார்ம் வந்துட்டு எப்படி நம்ம அளவெடுத்து கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க இருக்கிறீங்க ஃபார்ம் வந்து எப்படி அளவெடுத்து நம்ம வெட்டி தைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபார்ம் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அளவு எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபார்ம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாடல் இருக்குது ஸோ இது ஒரு மாடல் ஸோ ரொம்ப ஈஸியான மாடல் பார்க்குறதுக்கும் கவுன் டைப்பில் இருக்கக்கூடிய மாடல் இது ஸோ இந்த பினோஃபார்ம் வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அளவு நம்ம வந்து எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அளவாக நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அளவு என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஷோல்டர் அளவு எடுக்கணும் நம்ம ஷோல்டர் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட்டில் எடுக்கணும் நம்ம பேக்கில் வந்து எடுக்கக்கூடாது ஷேர்ட்டில் எடுக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் எடுக்கணும் தான் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் அந்த அளவு எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் எட்டு இன்ச்சு நம்ம எடுக்கணும் அதான் இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா இந்த ஷேப்புக்கு அந்த மாதிரி எடுக்கணும் நம்ம எட்டு இன்ச் எடுக்குது அதாவது அளவு எட்டு இன்ச்சு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி லூஸ் எடுக்கணும் ஸோ பாடி லூஸ் எடுக்கிறதுக்கு கை எடுங்கமா இப்போ கீழே விடுங்க கை கீழே விடுங்க இப்போ பாடி லூஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்குது அதுக்கப்புறம் ஹிப் ஹிப்லூஸ் எடுக்கணும் ஹிப் ஹிப் லூஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருக்குது சரிங்களா பாடி லூஸ் இருபத்தி ரெண்டு ஹிப் லூஸ் வந்து இருபத்தி ஒன்று ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம மூணு அளவு எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் லென்த்து அப்புறம் இந்த பாடி லென்த்து எவ்வளோ அப்படின்றது எடுக்கணும் ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இன்ச்சு இருக்குது சரிங்களா ஆனால் இதில் வந்து ஒரு கட்டு வரும் சரிங்களா இது வந்து பாடி மேலே வந்து டாப்பு இதை வந்து பாட்டம் வந்து ஸ்கர்ட்டு சரிங்களா ரெண்டு அப்போ இதில் வந்து நம்ம ஒரு கட்டு வருது பத்தரை இன்ச்சு சரிங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை இன்ச்சு நமக்கு கட்டு வருது அதுக்கப்புறம் ஸ்கர்ட் வருது சரிங்களா பாடி ப்ளஸ் ஸ்கர்ட் இரண்டையும் நம்ம அட்டாச் பண்ணி தான் ஃபார்ம் நம்ம ரெடி பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம அஞ்சு அளவு எடுத்துட்டோம் இந்த மாடல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹிப்பில் வந்து பெல்ட்டு வந்துடும் அந்த கட்டு வந்து தெரியாத அளவுக்கு நம்ம கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி பெல்ட் வந்து ரெடி பண்ணணும் அது மாதிரி நம்ம லூப் வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ அதை நம்ம தைக்கும்போது எப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ நம்ம பினோ ஃபார்முக்கு அளவெல்லாம் எடுத்துட்டோம் அதாவது ஷோல்டர் அளவு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பாடி லூஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஹிப் லூஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து அதுக்கப்புறம் ஆஃப் லென்த்து ஆஃப் லென்த்து அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாடி இந்த மட்டும் எவ்வளோ அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஃபுல் லென்த்தில் இந்த பத்தரை இன்ச் நம்ம வந்து கழிச்சு மீதி இருக்கிற அளவு வந்து இந்த ஸ்கர்ட்டோடைய லென்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு உண்டான அதாவது ஃபார்முக்கு உண்டான அளவுகளை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் அடுத்து வந்து நம்ம கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பின்னா ஃபார்ம் வந்து எப்படி கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் எவ்வளோ துணி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இது பாருங்கள் நம்ம இப்படி அளக்குறோம் இந்த கிட்ட தான் நம்ம வந்து அளந்து பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே ஹால் மீட்டர் இருக்குது சரிங்களா ஒன்னே ஹால் மீட்டர் பின்னா ஃபார்முக்கு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இந்த மூணு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்னே ஹால் இந்த மாதிரி போதும் உங்களுக்கு இன்னும் பாக்கெட்டு எல்லாமே இதிலே வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு ஒன்றரை மீட்டர் கூட எடுத்துக்கலாம் ஃப்ளீட்ஸ்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னாக்க அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் சரிங்களா இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் பேண்ட் கிளாத்துன்ற மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு அகலமாக இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து உள்ளே வெளியே இருக்கான்றத செக் பண்ணிங்க சில கிளாத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உள்ளே வெளியே சில கிளாத்தில் தெரியாது பார்த்து மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி டபுளாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி டபுளாக இருக்கிறத என்ன செய்யணுன்னாக்கா மறுபடியும் நம்ம ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்குது இது வந்து சரியாக பண்ணிங்க சரியாக கரெக்டாக வச்சிங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைக்கிறதுக்காக நாலு இன்ச் மார்க் பண்ணுறேன் முக்கியமாக இது வந்து கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிங்க ஏன்னா சில இது வந்து கிராஸாக இருக்கலாம் ஸோ அப்படி கிராஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிங்க கரெக்ட் பண்ணிங்க கரெக்ட் பண்ணிவிட்டு இதில் இருந்து நாலு இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுவிட்டோம் இப்போ ஃபுல் லென்த்து அதாவது ஸ்பின் ஆஃப் ஆக ஃபுல் லென்த்து நம்ம வந்து இருபத்தி ஆறு இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா அப்போ அந்த இருபத்தி ஆறு இன்ச்சை நம்ம வந்துட்டு அப்படியே வைக்கணும் இங்கேருந்து இதை பாருங்கள் இப்படி இருபத்தி ஆறு இன்ச்சு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி இது வந்து மடிச்சிருவோம் இந்த நாலு இன்ச் வந்து மடிக்கிறதுக்காக இந்த மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தாறு இன்ச்சு பின் ஆஃப் ஆகும்படியே ஃபுல் லென்த்து நம்ம இப்படி வச்சுக்கணும் டேப்பால் இப்படி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மேல் டாப் வந்து தனியாக இருக்கும் ஸ்கர்ட் நம்ம தனியாக தைக்கணும் அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும் மேல் அந்த பாடி கிளாத் வந்து அளவுக்கு பாடியோடைய லென்த்து எவ்வளோ இருந்துச்சுன்னா பத்தரை இன்ச்சு இருந்துச்சு ஸோ அந்த பத்தரை இன்ச் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்படி மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பத்தரை இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது அப்படியே கரெக்டாக கோடு போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கோடு போட்ட பிறகு இங்கே மேலே வந்து தைக்கிறதுக்காக நம்ம விட்டு தான் கட் பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து விட்டு கட் பண்ணிக்கிறேன் ஒரு முக்கால் இன்ச்சு விட்டால் போதும் இந்த மார்க்குலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்காக விட்டு கட் பண்ணணும் கீழே வரக்கூடிய அந்த ஸ்கர்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அந்த சுற்றளவு இந்த கிளாத்து போதுமா இல்லை இன்னும் ஜாயின் பண்ணணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம இடுப்பு லூஸ் எவ்வளோ எடுத்தோம் இருபத்தி ஒரு இன்ச் எடுத்தோம் சரிங்களா இருபத்தி ஒன்று இன்ச்சு இடுப்பு லூஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு லூ இருபத்தி ரெண்டு இன்ச்சு பாடி லூஸ் இருக்குது சரிங்களா ஒரு இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட்டு அப்போ இந்த இருபத்தி ஒரு இன்ச்சு இருக்குது இல்லைங்களா இந்த இருபத்தி ஒரு இன்ச்சில் இப்போ இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச் பண்ணிக்கலாம் ஆறு இன்ச்சு அது தகுந்த மாதிரி அளவுக்கு அந்த மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ன்றதால் நம்ம வந்து என்ன செய்யணுன்னாக்கா ஒரு நாலு இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாலு இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா டுவெண்ட்டி ஒனில் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும் சரிங்களா இருபத்தி ஒரு இன்ச்சில் ஒரு நாலு இன்ச் நம்ம கூட்டிக்கிட்டோன்னு சொன்னாக்கா இருபத்தஞ்சி இன்ச்சு வந்துடும் ஸோ அப்போ அந்த இருபத்தஞ்சி அப்படிங்கிறது இப்போ ஒரு சுற்றளவு சரிங்களா இடுப்பு சுற்றுலவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இன்ச்சு அப்போ இந்த இருபத்தஞ்சு இதே ஒரு பாகம் இருக்குது இல்லைங்களா இது ஒரு பாகம் இருபத்தஞ்சி ஒரு பாகம் இதே மாதிரி ரெண்டு பாகத்தை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் பாட்டம் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னாக்கா மூணு இருபத்தஞ்சி நம்ம கூட்டிக்கணும் அதான் மூணு இருபத்தஞ்சி எவ்வளோன்னு சொன்னாக்கா எழுவத்தஞ்சி வந்துடும் ஸோ எழுபத்தஞ்சி இன்ச்சு வந்துட்டு ஃபுல் பா அந்த சுற்றளவு வந்து எழுவத்தஞ்சு இன்ச்சு இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம இந்த பாட்டம் வந்து அளந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இது வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இப்போ இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம் ஸ்கர்ட்டுக்காக வேண்டி பாருங்கள் ஸ்கர்ட்டு கீழே வரக்கூடிய அந்த ஸ்கர்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து ரெண்டு கிளாத் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு கிளாத் இருக்குது அப்போ இந்த சுற்றலை வந்து எழுபத்தஞ்சு இன்ச் வரணும் ஸோ இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இது டபுளாக இருக்கிறதால நம்ம அப்படியே டேப் போப்போம் ஸோ இப்போ வந்து நமக்கு இருபத்தி ஏழு இருபத்தேழு ஐம்பத்தி நாலு இன்ச்சு தான் இருக்குது துணி அப்போ இன்னும் நம்ம வந்து எழுபத்தஞ்சில் ஐம்பத்தி நாலு தான் இருக்குது மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு இன்ச்சு இன்னொரு இந்த மாதிரி ஒரு துணி வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஸோ அதனால் இப்போ நம்ம இன்னொரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிறது ஐம்பத்தி நாலு இன்ச்சு தான் இருக்குது டோட்டல் சுற்றளவு அப்போ இன்னொரு பார்ட் நம்ம போட்டு என்ன செய்யணுன்னாக்கா அந்த இருபத்தோரு இன்ச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா இதை பாருங்க இதே கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தோரு இன்ச்சு இதுலேருந்து எடுத்துக்கலாம் இதை பாருங்க இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு இருபத்தொரு இன்ச் துணி இவ்வளோ இருந்தால் போதும் நமக்கு அப்புறம் தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுருவோம் ஸோ இருபத்தி ரெண்டு இன்ச் நம்ம இந்த கரை பீஸ் இல்லாமல் இந்த கரை பீஸ் இல்லாமல் இருபத்தி ரெண்டு இன்ச் துணி நம்ம எடுக்கணும் நமக்கு சிங்கிள் கிளாத் போதும் இருபத்தி ரெண்டு இன்ச்சு நமக்கு இந்த கரை பீஸ் இல்லாமல் இருபத்தி ரெண்டு இன்ச் நம்ம அகலம் தேவைப்படுது லென்த் வந்து நம்ம இது எடுத்த மார்க்கிங் தான் இந்த பாருங்கள் இது என்ன லென்த்து இருந்துச்சோ அதே லென்த்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் நம்ம இப்படி கூட போட்டு கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இருபத்தோரு இன்ச்சு துணி வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா டோட்டலாக நமக்கு எழுபத்தி அஞ்சு இன்ச்சு சுற்றலை வந்துடும் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கான கீழே வரக்கூடிய அந்த ஸ்கர்ட் துணி வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வரக்கூடிய அந்த பாடி கிளாத் வந்து கட் பண்ணணும் ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிளாத்தில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அளவு கிளாத் இருக்குது தாராளமாகவே இப்போ நம்ம ரெண்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் கரப்பீஸ் வர மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி கரை பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கரை பீஸ் இடத்துல நம்ம பேக் கட் பண்ணணும் டபுளாக இந்த மாதிரி போட்டுங்க இந்த மாதிரி டபுளாக போட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா கீழே வந்து ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம விட்டுடலாம் தைக்கிறதுக்காக வேண்டி இப்படி கீழே வந்து ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம விட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த கரை பீஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவு கரை பீஸ் இருக்குது ஸோ இதை மடிச்சுன்னு சொன்னால் ஒரு கிட்ட இருக்குது ஸோ அதே ஒரு கிட்ட இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அப்போ இருந்தாலும் ஒரு ரெண்டு இன்ச் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்குவோம் இப்போ ரெண்டு இன்ச் வந்துட்டு இவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம் அதை ஹோக்கும் ஐயும் கட்டுறதுக்காக ரெண்டு இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் கரைப்பீஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் முக்கால் முக்கால் இன்ச் மடிக்கிற மாதிரி ஒன்றரை இன்ச் வச்சிங்க இது வந்து கரைப்பீஸ் பெருசாக இருக்கிறதால நான் வந்து ரெண்டு இன்ச் வச்சுருக்கிறேன் இது வந்து ஈஸியான மெத்தடு சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாடியோடைய மீதி மெஷர்மெண்ட் வந்து பத்தரை இன்ச்சு இருந்துச்சு இல்லைங்களா இருபத்தி ஆறு இன்ச்சு வச்சு பத்தரை இன்ச் துணியை நம்ம கழித்தோம் இல்லைங்களா அந்த பத்தரை இன்ச்சு நம்ம இந்த மாதிரி பாடியில் வந்து சேர்க்கணும் அந்த பாருங்கள் இந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா ஒரு பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிடுங்க ரெண்டு இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டுருங்க சரிங்களா இப்படி கோடு போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்குது இடுப்பு லூஸ் வந்து இருபத்தொன்று சரிங்களா இதெல்லாம் ரெடி மெஷர்மெண்ட்டு நம்ம இதில் வந்து சில மெஷர்மெண்ட் வந்து ப்ளஸ் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இருபத்தொன்னில் அஞ்சு இன்ச் இருபத்தொன்னில் நாலு இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ டோட்டல் இருபத்தஞ்சி சரிங்களா இடுப்புலஸ் வந்து இருபத்தஞ்சி நம்ம வைக்க போகிறோம் இப்போ பாடி லூஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அஞ்சு இன்ச் நான் ஆறு இன்ச் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஷேர்ட்டுக்கு மேலே வரதால நம்ம வந்து இதுக்கு பாடி லூஸுக்கு மட்டும் ஒரு ஆறு இன்ச் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆறு இன்ச் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு ஆறு இருபத்தெட்டு இன்ச் வரும் ஸோ இருபத்தெட்டு இன்ச்சை நம்ம என்ன செய்யணும்னாக்கா நாலாக பிரிக்கணும் சரிங்களா இப்போ வந்து இருபத்தெட்டு இன்ச்சு வருது டோட்டலாக ஸோ இந்த இருபத்தெட்டை வந்து நாலாக பிரிக்கணும் நாலாக பிரிச்சோம்னா ஏழு இன்ச் வரும் சரிங்களா ஏழு இன்ச் வந்துட்டு ஒரு ஒரு நாளில் ஒரு பாகம் ஏழு இன்ச்சு சரிங்களா இப்போ நம்ம ஷோல்ட்ரல் இந்த மேலே ஷோல்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன் அஞ்சரை இன்ச் வச்சுக்கலாம் அஞ்சு அஞ்சரை இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் பெரிய பிள்ளைங்கன்னா ஒரு ஆறு இன்ச் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து அஞ்சரை வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக அக்கள்கிட்டக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அஞ்சு இன்ச் வச்சுட்டோம் அஞ்சு அஞ்சரை இன்ச் வச்சுட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாடி லூஸ் வைக்கணும் ஸோ பாடி லூஸ் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ரெண்டில் ஆறு இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம்

ஆரே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கா இன்ச்சு நம்ம மார்க் பண்ணலாம் அதாவது இங்கே டார்க் பிடிக்கணும் இல்லைங்களா சின்ன குழந்தைங்கன்றதால நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சால் போதும் ஆஃப் விட கம்மியாக பிடிச்சா போதும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாக்கா நம்ம ஒரு ஒரு இன்ச் வைக்கலாம் ஸோ அதனால் இப்போ நம்ம ஆரே முக்கா இன்ச் ரெடியாக மார்க் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டுக்கலாம் இப்படி கோடு போட்டுட்டு இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம தைக்கிறதுக்காக விட்டுடலாம் இப்போ ஒன்றரை இன்ச் நம்ம தைக்கிறதுக்காக விட்டுட்டோம் கழுத்து பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அது வந்து பின்னஃபார்ம் தான் ஸோ அதனால் வந்து காலர் வரும் ஷர்ட்டோடைய காலர் அதுக்கப்புறம் தான் அந்த பின்னஃபார்ம் உடைய அந்த ஷோல்டர் பட்டி வரும் ஸோ அதனால் நம்ம எவ்வளோ வைக்கலாம்னு சொன்னாக்கா நம்ம ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் இருந்துச்சு இல்லைங்களா அந்த எட்டு இன்ச் வச்சுக்கலாம் எட்டு இன்ச் வைக்கணும் அப்படின்னாக்கா டபுளாக வைக்கிறதால இப்போ நம்ம நாலு இன்ச் மார்க் பண்ணிட்டோம் அப்புறம் தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்படி தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிங்க ரெண்டே கால் இன்ச் வச்சுக்கலாம் ரெண்டே கால் வச்சுக்குவோம் அப்படியே தான் வந்து ப்ராடாக இருக்கும் காலர் வந்து கரெக்டாக காலர் போட்ட பிறகு ஃபினிஷிங்காக வந்து உட்காருவோம் ஸோ ரெண்டே கால் நம்ம வச்சுருக்கிறோம் எடுத்த அளவு பார்த்திங்கன்னா ஷோல்டருடைய அளவு எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சு அப்படியே வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு கால் இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ இந்த அடிப்படையில் இப்போ நம்ம அப்படியே கோடு போட்டுக்கலாம் அதே மெஷர்மெண்ட்டு தான் நெக்கும் அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் இப்படி கட் பண்ணிக்குவோம் இப்போ மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆமுகள் வந்து அப்படியே லைட்டாக நம்ம இப்படி ஷேப் எடுத்துக்குவோம் இப்படி இறக்கத்தில் நம்ம ஷேப் எடுத்துக்கணும் இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பாட்டு ஸோ பேக் பாட்டுக்காக வேண்டி நம்ம கழுத்துடைய இறக்கம் எவ்வளோ வைக்கலாம்னு சொன்னாக்கா ஒரு நான் ஒரு மூன்றரை வைக்கலாம் இப்போ நான் வந்து மூன்றரை இன்ச் வச்சுருக்கிறேன் இது வந்து நீங்கள் ரவுண்ட் நெக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து பான் எக் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதில் வந்து ரவுண்ட் நெக்கை யூஸ் பண்ணலாம் நீங்கள் பான் எக் வேணால் இந்த மாதிரி ஷேப் எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி தொட்டி ஷேப்பில் எடுத்துக்கலாம் இல்லை உங்களை ரவுண்ட் நெக் வேணால் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரவுண்ட் நெக்கே யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணணும் கட் பண்ணும்பொழுது கால் இன்ச் விட்டே நம்ம கட் பண்ணலாம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் நம்ம விட்டு கட் பண்ணணும் இதை அப்படியே நம்ம ஷுவராக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் கீழே வந்து முக்கால் இன்ச்சு தான் லைட்டாக அந்த பிசுரு வந்து கட் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அர்க்காத் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் அர்க்காத் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து அர்க்காத் பண்ணிக்கணும் இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு சென்டரை கனெக்ட் பண்ணுங்கள் இந்த அர்க்காத்து இந்த அர்க்காத்த மேட்ச் பண்ணி சென்டரை ஒரு அர்காத் பண்ணிவிடுங்க இதில் தான் வந்து நம்ம ஒரு மூன்று இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலன்னாக்கா இந்த மாதிரி டாட் வந்து பிடிச்சிக்கலாம் இந்த முக்கால் இன்ச்சை வந்து கரெக்டாக பார்த்து பிடிச்சிக்கணும் இப்போ வந்து இதில் வந்து டாட் பிடிச்சிக்கணும் இதில் வந்து கால் இன்ச்சு தான் பிடிக்கணும் சைடில் ஒன்றரை இன்ச்சு கழுத்துக்கு ஒரு கால் இன்ச்சு சரிங்களா இதை வந்து நம்ம இப்படியே மடித்து தச்சுக்கலாம் ஹூக் பட்டி ஐப்பட்டி சரிங்களா இந்த மாதிரி மடித்து தச்சுக்கணும் ஷோல்டரில் மேலே நம்ம ஆஃப் இன்ச் விட்டுருக்குறோம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா லைட்டாக வந்து ஷேப் எடுக்கணும் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக முக்கால் இன்ச்சு விட்டுருக்குறோம் ஸோ அந்த முக்கா இன்ச்சு நம்ம என்ன செய்யணும்னாக்கோ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு கால் இன்ச்சு நம்ம இப்படி கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும் இப்படி கால் இன்ச்சு நம்ம இப்படி கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து பேக் கட் பண்ணிட்டோம் அதாவது பேக் வந்து ரெண்டு பீஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணணும் ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணுறது இந்த மாதிரி டபுளாக போட்டுக்குவோம் இப்போ இங்கே கூட போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது இந்த மாதிரி டபுள் கிளாத் வந்து போட்டுட்டோம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இப்போ இதை வந்து இங்கே சரி பண்ணிங்க இங்கே தான் இங்கே வந்து மடிப்பு இருக்கணும் சரிங்களா இங்கே தான் வந்து ஓப்பன் இருக்கணும் இங்கே வந்து மடிப்பு இருக்கணும் சரிங்களா இந்த மடிப்பு இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பேக் பார்ட் வந்து கரெக்டாக போட்டுருங்க இந்த அர்க்காவது பண்ணோம் இல்லைங்களா இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸு கொக்கிப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பீஸு இதை நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இது கணக்கில் சேர்க்கக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி ஷுவராக வச்சுருங்க இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கணும் இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் இங்கே கழுத்தை மட்டும் நம்ம அப்புறமா கட் பண்ணலாம் இங்கே மட்டும் ஷோல்டர் வந்து இப்படி கட் பண்ணிக்குவோம் சரியாக அதே அளவில் கட் பண்ணிக்கணும் இங்கேயும் லைட்டாக பிசுறு இருக்குது கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டோம் இதே மாதிரி அந்த அற்காத்துலாம் பண்ணிக்கலாம் சென்டர் அதே மாதிரி இந்த கழுத்துக்கிட்டையும் நம்ம லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வச்சு ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ கழுத்துடைய இறக்க மட்டும் பேக்கில் பார்த்தீங்கன்னா மூன்றரை வச்சோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலரை வச்சுக்கலாம் நாலரை இன்ச் வைக்கிறோம் இதில் வந்து கழுத்து கொஞ்சம் இறக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம அது இந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட்டுன்றதால இதில் நம்ம லைட்டாக வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டபுளாக வச்சு நீங்கள் கவர் தட்டு எடுத்துங்க லைட்டாக எடுத்தால் போதும் ஒரு கால் இன்ச் கணக்கில் லைட்டாக ஷேப் எடுத்தால் போதும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிட்டோம் இந்த பாருங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சரிங்களா பேக் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பீஸு ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம தைக்கலாம் இப்போ நம்ம மேலே வரக்கூடிய இந்த பாடி வந்து கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டு இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க பின்னஃபார்ம் கட்டிங்க இந்த எக்ஸஸான பீசஸ்லாம் நம்ம இதிலே வச்சிடலாம் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு தேவைப்படும் இந்த கழுத்துக்கு ஆமூல் இதெல்லாம் வந்து கவர் பண்ணி தைக்கிறதுக்கு கிளாத் வேணும் அதே மாதிரி பெல்ட் ரெடி பண்ணணும் ஸோ அதனால் இந்த எக்ஸஸான பீஸ் இதிலே வச்சு இந்த மாதிரி வந்து கட்டிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் பின்னஃபார்ம் எப்படி கட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னஃபம் இப்படி வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரி இருக்கே இந்த வீடியோ போய் நல்லதாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்